சென்னை தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான இடத்தில் யாகம் நடத்த துணை முதல்வருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷின் உறவினர் திருமணம் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. மணமக்களை வாழ்த்து பேசிய அவர், தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் அறையில் அதிகாலை சுமார் 2 மணி நேரம் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக கூறினார். ஏற்கனவே துணை முதலமைச்சர் பதவிக்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் தியானம் செய்த ஓபிஎஸ் தற்போது முதலமைச்சர் பதவியை அடைய தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியுள்ளதாக ஸ்டாலின் விமர்சித்தார். கோட்டையில் எப்படி யாகம் நடத்த முடியும் நான் கேட்கிறேன். கோட்டையினா அப்பம் விட்டு சொத்தா இப்படி யாகம் நடத்துறதுக்கு? அது ஒரு செக்யூலர், எல்லா மதத்துக்கும் சொந்தம் அது. ஆக ஒரு பொதுவான இடம், மக்களுடைய வரிப்பணத்து நடக்கிற கோட்டை, அது அரசாங்கத்துக்குரிய இடம். நீ பதவி பிரமாணம் எடுத்துக்கிறப்ப என்ன செய்கிற? சாதி சமயமற்ற வகையில் நடப்பேன், உரிமையை மீற மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் நீ பதவியை பிரமாணம் எடுத்துக்கிற. ஆனால் அதையெல்லாம் மீறி தனிப்பட்ட முறையில் நீ வீட்டை யாக நடத்தின கவலைப்படலை, கோயிலில் போய் யாக நடத்தின பற்றி வருத்தப்படலை, ஜெயலலிதா சமாதியில் போய் தியானம் பண்ண பற்றி நாங்கள் எதாவது கேட்டோமா? நீ அங்கே நடத்து. ஆனால் கோட்டையில் நீ யாக நடத்துவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு என்ற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். கோடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி விரைவில் சிறைக்கு செல்வார் என கூறிய ஸ்டாலின், அவரது பதவியை விரைவில் அடையவே துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போனாங்க, ஆனால் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொலை குற்றவாளியாக சிறைக்கு போக போகிறார். அப்படித்தான் இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போடலாம், போடணும், போடுவதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியதாக ஸ்டாலின் வதந்தியை கிளப்பி விடுவதாகவும், யாகம் நடத்தியதை யார் பார்த்தது, ஆதாரம் உள்ளதா என அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு ஆத்தன்டிகேஷன், அதாவது ஒரு அதிகாரபூர்வமாக இருக்கிற செய்திக்கு நான் வந்து கருத்து கூற முடியும். அவர் வந்து யாகம் நடத்துறத வந்து யார் பார்த்தாங்க? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எந்த எவிடன்ஸ் இல்லாத ஒரு நிலையில் நான் வந்து அது குறித்து வந்து நிச்சயமாக எந்த கருத்தும் கூற முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து என்கின்ற அடிப்படையிலே வந்து வீணான ஒரு வதந்தி வந்து வந்து வேண்டுமென்றே வந்து ஒரு பரப்பிவிடுகின்ற ஒரு செயலாக்கத்தான் நிச்சயமாக நான் கருதுகின்றேன். கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்த திமுகவும் தினகரனும் கூட்டுச்சதி செய்வதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார்.